இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாகனேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லிமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஆனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான உரல் தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா இன்னும் சொல்லப்போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதலாளி அவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தா அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டாரு தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதல் கதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடியும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான மன தலை கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ண லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனையும் நம்ம காதரை தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ண கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதரை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கிறாங்களோ அவங்களோட வாக்கு தான் மரியாதை அவங்க தான் ஊர்லயே முக்கியமான வளர்க்கட்டும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வளத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொட்ட தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ பைய பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மேல தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஊரை விட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனை உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பா கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நித்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சிது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி

ரெண்டு பேரும் அனந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தி ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசென்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆர்யாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலாவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ் பேக்காக காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஆனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான உறவுகள் தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்றுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊரில் ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனால் இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு இப்போ மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவதான் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல இவர் தான் அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லேயே பெரிய தலை

பண்ணி எல்லா எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு இந்த பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷா ராஜாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தே தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான காலகட்டம் இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோயினி நம்ம காதல தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்போ ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால் எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனியோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா

பொண்ணும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு வட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவரோட அப்பாக்கும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்து ஒரு கண்டிப்பா சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பா கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவை நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நித்திடுறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யார் வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனியை நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த

அனந்தமிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தமிங்களுக்கு யாரோட பையனுக்கு தர போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசில நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில் ஆன ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனால் ஆரியாவோட என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு ஃபிளாஷ்பேக்காக காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்தும் ரெண்டு பேருமே ஆனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுத்துப்பாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனால் ஐயன் அண்ணனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவரு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒருமனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடியும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி காதர் பாஷாவை தூக்குணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோயினை நம்ம காதல தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு ஓம் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால் எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதலை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்கற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி

பொண்ணு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லோ பண்ணி ஊரைவட்டியே ஓடிடுறாங்க இதாண்டா சமயம் அந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிடுறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவுக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறுத்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ணா வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி அந்த ஜோடியை கண்டிப்பா கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணா வீட்டுல சொல்லலாம ஓடி போறது பெரிய தப்பு எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊரு வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்தியமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அனந்தம்பிங்க

ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலாவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்ல கடையாகவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊரில் ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனால் இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு இப்போ மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல இவர் தான் நிற்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவார் ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு தான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவதோட தீர்ப்பதான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாகவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவன அடி போட்டு விஷயம் பக்கத்து ஊர் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்தில் காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய இருக்கக்கூடிய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடி பண்றாங்க எப்படியாச்சும் காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம தான் லவ் பண்றாங்க அவங்களை தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு சொல்லி அவரால் எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்குதான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கட்டமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி அந்த தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியர்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மேரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லோ பண்ணி ஒரு வட்டியை ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நித்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ணா வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான் என் பையனுக்கு வேணாலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆதலா ஹீரோனே நம்ம காதலுக்கே விட்டு குடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோ ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி

பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தமிங்களுக்கு யாரோட பையனுக்கு போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்க காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்க பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே பொறுமனை தான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாகவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்தூர் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்தூர் காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடு எடப்பாடியும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தை சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதல தான் லவ் பண்றாங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்களுக்கு தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனியோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொட்ட தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்னதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோட சித்தப்பா என்ன தைரியர்னா என் சொந்த பைய மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்க விஷயம் அவருக்கு தெரிய வருது அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மேரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஊரை விட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவரோட அப்பாக்கும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதான எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டாச்சு

மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடைசில அந்த ஊர் வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபு ஊரோட பொண்ண அந்த அனந்தமிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றத அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர் பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலாவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ் பேக்க காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்தும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உறவுகள் தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவதான் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு எல்லாரும் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாகவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடியும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனிய லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தே இங்கதான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதல தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு ஓம் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால் எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்களுக்கு தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால் பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோ ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி நீ என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன என் சொந்த கை வைப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம 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 ஹீரோவை போட்டுதலா பிளான் பண்றாரு அதே சமயம் எல்லாருமே ஹீரோ மேல பயங்கர இருக்காங்க விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் கொலை ஆகணும் முடிவா சுத்திட்டு இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட இப்படிப்பட்டிருக்கிற ஒரு சமத்தில்தான் இந்த சமயத்தில் ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே முஸ்லிம் லவ் பண்ணி ஊரே வட்டே ஓடிறாங்க இதான் அந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படி சொல்லி பக்கத்து நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு சேர்ந்து அந்த கலவரத்தை மூட்றாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு உங்க வீட்டு ஓடுவா சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்திய நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதர் பிரச்சனIAL ஆனந்தம்பியா வாழ்ந்துட்டு இந்த ஊர்ல இந்த பிரச்சனIAL ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சிட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவரோட ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்குற

அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும்

அந்த அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது தான் அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் அலோவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தரை சமாதானப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி முடியாம போய் சண்டையில்தான் போய் நிக்குது கடைசியில நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாவுக்கு ஃபுல் ஒரு படம்தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேர்ந்தா நீங்க சப்ஸ்டைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்ட்டாக ரிலீஸ் ஆனால் ஆர்யாவோட காதரபாய் என்றோம் முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களை பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவரு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் மொதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமாலா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாகவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளுத்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெட்சி போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ண லவ் பண்றாங்க ஆனா ஹீரோயினை நம்ம காதல தான் லவ் பண்றாங்க அவங்களை தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவுமே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதலை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்களுக்கு தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தட்டுறாரு இதனால காதல் மண்டல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதலா பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சு நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பனும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி பண்ணி ஊரை ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி

அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கிடைச்சல நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துரா ராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்த மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு ஒதான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர பண்றாங்க பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு ரெண்டு லவ் இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுனு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் மொதல அவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு ஊர்லயே பெரிய தலக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு பாக்குறாங்களோ அந்த முடிவதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளுத்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தா சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணு

யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து அடுத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியர்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்க விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு ஊரை விட்டே ஓடிறாங்க சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி அவங்க

இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நித்திடுறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சிது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசு ஆர்தலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மனைவி கேட்க வச்சுட்டாங்க

குழந்தைங்களுக்கு யாரோட பையனுக்கு தர போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தி ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஷார்டிங் சீன்லயே பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ் பேக்க காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே

தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாகவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஈரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஒரு காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்கதான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்ண பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதல தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு ஓம் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி வந்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பையன் மேல கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊர பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்தது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே

யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தி ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்தும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவுல தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவரு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமாலா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பதான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாகவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை பம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்தெடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஊர் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலங்களையே அடிச்சு துவம்சம் பண்ணிடறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊரோடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சும் காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதல தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி அவரால் எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதலை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொன்னாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி வந்து தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதலா பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவ கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு வட்டியே ஓடிறாங்க வச்சிருக்கேன் இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூட்டுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிடுறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அனந்தமையா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவரோட அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாரும் சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பா கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறுத்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ணா வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோ பண்ணா வீட்டுல சொல்லலாம ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊர் வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்திமையா இருக்கிறாங்க ஜமலோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அனந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தர போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தி ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசி நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில் ஆன ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் மொதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவன அடி போட்டு இந்த விஷயம் வெளித்தூர் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் ஒருத்தன் கை வைப்பான் சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர் அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடி பண்றாங்க எப்படி ஆச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெட்சி போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தா சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஏன் ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு ஓம் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதரை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதல்ல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு நடக்குது இந்த ஊரை வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு சமயம் அந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊரு முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போ ஓடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறுத்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ணா வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சிது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தான வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோ பண்ணா வீட்டுல வீட்டுல சொல்லலாம ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு கடைசியில அந்த ஊரு வழக்கம் போல அனந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அனந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தரை சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில் ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆர்யாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ் பேக்க காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர லவ் பண்றாங்க அவங்க பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பு அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்தூர் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்தூர் காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி ஆச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தை சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதர லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொன்னாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதெல்லாம் பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூர் காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக நடக்குது இந்த ஊர பொறுத்தவரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஊரவட்டே ஓடிறாங்க இதான்டா சமையல் ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊரு முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமாக தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதான எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனியை நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மணி கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊர் வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு

பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ்பேக்காக காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பாக பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப கிளம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களை பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவரு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு தான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பு தான் அந்த பிரச்சனை பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பெழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாக

குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோ ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொன்னாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோ ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் சொந்த பைய மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதலாம் பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு நடக்குது இந்த ஊர பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு வட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் கலவர ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூட்டுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமாக தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறுத்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோ பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது போறது பெரிய தப்பு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊரு வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்ற

உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவுல தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களை பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க ஆனா தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும்

தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ண வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஈரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடியும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு

லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு ஓம் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதலை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனியோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்னதான் கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோட சித்த சித்தப்பா என்ன தைரியர்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு வட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவர கலவரம் ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூட்டுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்ப ஒரு பக்கம் எல்லாமே கலவரமாக தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறுத்துறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ணா வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சிது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய பெரிய தப்பு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊர் வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்தியுமையா இருக்கிறாங்க ஜமலோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றத அந்த ஊர் பிரபுவோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தி ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில் ஆன ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த உங்களுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்காக காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே அனந்த மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பாக பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தா அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பதான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஈரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு முடி பண்றாங்க எப்படி ஆச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகனீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தா சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க

இடத்துல ஹீரோனியோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்னதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ பைய பாக்குறாங்க அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி மேலே என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன சின்ன தைரியர்னா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டுதல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவ கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு விட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவர ஏற்படுத்த நடத்துறது சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படி

எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு எடை அந்த ஊரு வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அய்யனாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு ஐநாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அன்னந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது தான் அந்த ஊரோட பிரச்சனை பிரச்சனைக்கே ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில் ஆன ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாத நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ் பேக்காக காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஆனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பாக பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஊர் ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவதான் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க ஆனா தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒருமானதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஒரு காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க பண்றாங்க எப்படி ஆச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பி தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்க

அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் சொல்லி ஆனா அவர் வாயிலிருந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லி அந்த அந்த ஒரு ஒரு வார்த்தை வரணும் தான் கொடுக்கிற ஒத்து மொத்த தலையத்தையுமே இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ பையன் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொன்னாட்டிய மேலேயே என்ன தைரியம் கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து மாறுது இந்த இடத்துல ஹீரோட சித்தப்பா என்ன தைரியம் இருந்தா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஊரை விட்டே ஓடிடுறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவர ஏற்படுத்துறது அப்படின்னு

கலவரமாக தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்து ஒரு காரணக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது தானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யார் வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் மணி கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோ பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த

படமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு புல் ஃபில் ஆன ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு கிளாஷ்பேக்க காட்டுறாங்க இந்த கிராமத்தில் முஸ்லீமும் இந்தும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே தான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமால் நம்மளோட முக்கியமான ஆள் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களை பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவரு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமாலா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பதான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடியும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி ஆச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு போட்டுட்டே இருக்காங்க இப்படி வெளியூர்காரங்க இந்த சமத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தா சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவன் நம்ம ஹீரோனியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தை இங்கதான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பிய முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்போ ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு ஓம் பொண்ணு கொடு அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதலை லோ பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லோ பண்றான் நான் தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனியோட அப்பாவும் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டு போயிடலாம் என் பெண்ணோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோவை ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என்னை லோ பண்ணி நீ என்னதான் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோ ஹீரோ பையன் பாக்குறாங்க அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டியும் மேலேயும் என்ன தைரியம் கை கைவிப்பா அப்படின்னு சொல்லி வந்து தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம்னா என் அந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபமா இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஒரு வட்டே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அனந்தமையா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவரோட அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவா கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து

புரிய வைக்கிற மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலாவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கிய முக்கியமான ஆள் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபு அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் மொதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தா அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷம் பிரதேசமா அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எடுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகநேர் கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படி ஆட்சி காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பி தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ண கூட அப்படின்னு சொல்லி அவரால் எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லோ பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ணை லோ பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி குடிக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொண்ணாட்டி நீ என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம் இருந்தா என் சொந்த பையன்

உள்ளூர்காரங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவரோட அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாரும் சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நித்திடுறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்குண்ணா முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்தன வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே துடிச்சிட்டு பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான் என் பையனுக்கு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யார வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி பண்ணிக்க ஆர்தலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேக்க வச்சிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோப்பா வீட்டுல சொல்லலாம ஓடி போறது மிகப்பெரிய தப்பு என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊர் வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் ஐயனாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமானோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு ஐநாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அண்ணன் யாரோட பையனுக்கு தரப் போகிறார் அப்படின்றத அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமாக இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆர்யாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்

தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்க பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிக மிகப்பெரிய தலைக்கட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்தூர் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்தூருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுவுக்கும் தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ண லவ் பண்றான் நான் யாருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை அவங்க தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவும் ஒரே வாரத்தில் இடத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொட்ட தலையத்தையுமே போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் என் பொன்னாட்டி நீ என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம் என் சொந்த பையன்

போறாங்களோ நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்போ ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதான எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்போ சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தான்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனியை நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோ பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனையும் இல்லாதாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க

பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி தான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது ஸோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்தும் ரெண்டு பேருமே அனந்தமி மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே தான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களை பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவரு அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய

ஊருக்குள்ள வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பிழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவ

தெரியும் ஆனா இப்ப ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ண குடும் அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவுமே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதல லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ண லவ் பண்றான் நான் என் பொண்ண கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோயோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு

ஹீரோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாவுக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் மணி கேட்க வச்சிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லோ பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊர் வழக்கம் போல அண்ணந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்தியுமே இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அண்ணந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ண அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில் ஒரு படம் தான் இது ஸோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனா ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ

பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களை பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவர் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒருமானதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பதான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளுத்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெட்சி போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்தா சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பி தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும்

நம்ம ஹீரோவை போட்டுதல பிளான் பண்றாரு அதே சமயம் வெளியூர் காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்காங்க விஷயம் அவருக்கு தெரிய வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து எப்படி நம்ம ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே நடக்குது இந்த ஊர பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதமுமே அண்ணன் தம்பி மாரி தான் பழகுவாங்க இந்த சமயத்துல ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லோ பண்ணி ஒரு வட்டியே ஓடிறாங்க இதாண்டா சமயம் இந்த ஊருக்குள்ள கலவர ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் காரங்களும் நம்ம ஹீரோட அவரோட சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிக பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ ஹீரோ பாசம் வந்துருது நான் உன கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ணா வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசு ஆதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே வீட்டுக்கு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மணிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு எந்த பிரச்சனை இல்லாத வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதோட அந்த கதையும் முடியுது இந்த ஒன்லைன் சொல்லி ஒரு ஐயாரும் ரெண்டு பேருமே ஒத்தியமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு ஐநாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தம்பிகளுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு அப்படின்றதான் அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர் சமாதானப்படுத்தி ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்கிது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ண அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒண்ணு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாகநேரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கா ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் இந்த ஊரோட கலவரத்துக்கு யார் தான் காரணம் அப்படின்ற வரலாறையும் நமக்கு பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க இந்த கிராமத்துல முஸ்லீமும் இந்து ரெண்டு பேருமே அனந்த மாதிரி தான் பழகுவாங்க குறிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுத்துப்பாங்க அந்த ஒரு முக்கியமான உறவு தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஐயனாரும் அல்லாவும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜமாலோட முக்கியமான ஆள் தான் பிரபு நம்ம பிரபுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர லவ் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபு உடவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுவாரு அவதான் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் மொதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோட ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தா அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒரு மனதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவன அடி போட்டு வெளுத்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊரோட கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பியும் தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா

என்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவை என் பொன்னாட்டி நீ என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி வந்து தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம் இருந்தா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம

ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே யாரு பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பாவை கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றதானே எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவை போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்துருது நான் உனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணியும் என்ன ஒருத்த கொலை பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு துடிச்சிது பாத்தியா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா என் பையனுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா அந்த பொண்ணு யாரு வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு தானே வருது நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசு ஆறுதலா ஹீரோனிய நம்ம காதலுக்கே விட்டு கொடுக்குறாங்க கடைசியில சித்தப்பாவும் ஹீரோட அப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அந்த ஊரோட எல்லா பஞ்சாயத்துமே முடிச்சிருச்சு நம்ம ஹீரோவும் ஓடி போட அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணா வீட்டுல சொல்லலாமா ஓடி போறது மிகப்பெரிய தப்பு என்ன பிரச்சனையில இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோடியை

அதனால எப்படியாச்சும் ஒருத்தர சமாதானப்படுத்தியே ஆகணும் சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிக்குது கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரையும் நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல் ஃபில்லான ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆரியாவோட காதர்பாய் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது நான் ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த படத்தோட

தான் இருக்காங்க ஆனா இவங்க ஒரே ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்க பாக்குறதுக்கு இப்ப மதுரை ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோவும் பிரபுவோட அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தப்பு நினைச்சா பட்டுன்னு போட்டுருவாரு அவதான் அவரோட கேரக்டர் அதனால எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல இவர் தான் நிப்பாரு அதனால அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு ஹீரோவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் அதை சரி செய்வாங்க அந்த அளவுக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா கூட முஸ்லீமும் இந்துவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அந்த திருவிழாவை நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி ஜமால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அதை நடத்தி வைப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து எவனா ஒருத்தன் உள்ளூருக்கு வந்து தப்பு பண்ணா கூட நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டோம் தட்டி தூக்கிடுவாரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருமே ஒருமானதான் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுதோட தீர்ப்பு தான் அந்த பிரச்சனைக்கு தேர்வாவே இருக்கும் இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த ஊர்ல வெளியூர் ரவுடியோட ஒரு பையன் பையன் உள்ளூருக்கு வந்து ஒரு பொண்ணை வம்பு எழுத்துறான் அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை அடி போட்டு வெளித்து எடுத்துறாரு இந்த விஷயம் பக்கத்து ஒரு ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலே ஒருத்தன் கை வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த குரூப்பே அட்டாக் பண்ணி பக்கத்து ஊரோட முக்கியமான அஞ்சு தலைங்களே அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு அப்பதான் பக்கத்து ஒரு காரங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது பாகனேரி கிராமத்துல காதர் பாஷாவையும் அந்த ஊருடைய கட்டுப்பாடையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த ஊர்ல அவங்க ராஜாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எப்படியாச்சு காதர் பாஷாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே அதுக்கு ஸ்கெட்சி போட்டுட்டே இருக்காங்க இப்படி பாகநீர் கிராமத்துல வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ற இந்த சமயத்துல உள்ளூர்ல ஒரு பிரச்சனை வருது ஜமாத்த சேர்ந்த பிரபுவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோனி அவங்க வந்து காதர் பாஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் நம்ம காதர் பாஷாவுக்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கான் அவனும் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தே இங்க தான் ஆரம்பிக்குது அதாவது இந்த ஊர்ல ஹீரோவோட அப்பாவும் அவனுடைய தம்பி தான் முக்கியமான தலைக்கட்டா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருடைய பசங்களுமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ஆனா ஹீரோனி நம்ம காதர் தான் லவ் பண்றாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறாங்க இந்த விஷயம் பிரபுக்கும் தெரியும் ஆனா இப்போ ரெண்டு பேருமே பிரபு கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாங்க என் பையனுக்கு உன் பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி அவரால எந்த முடிவுமே சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட பொண்ணு காதலை லவ் பண்றான் ஆனா சின்ன தம்பி என் பொண்ண லவ் பண்றான் நான் யாருக்குதான் என் பொண்ண கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல தான் கௌரவ பிரச்சனையே உண்டாகுது யாருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கிறாங்களோ அவங்களோட வாக்குக்கு தான் மரியாதை தான் அந்த ஊர்லயே முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அதனால பிரபு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்காரு இந்த இடத்துல ஹீரோனோட அப்பாவும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடலாம் என் பொண்ணோட விருப்பம் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாயில இருந்து யாருக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரணும் அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த ஊரோட ஒத்துமொத்த தலையத்தையுமே மாறப்போகுது இன்னொரு பக்கம் சின்னவரோட பையன் நம்ம ஹீரோட ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என லோ பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயமா நம்ம ஹீரோனி ஹீரோ போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ என் பொன்னாட்டி நீ என்ன தைரியம் இருந்தா கை வைப்பா அப்படின்னு சொல்லி வந்து தத்து தட்டுறாரு இதனால காதல் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தா மாறுது இந்த இடத்துல ஹீரோவோட சித்தப்பா என்ன தைரியம் இருந்தா என் சொந்த பையன் மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ

எல்லாருமே சேர்ந்து அந்த ஊர்ல கலவரத்தை மூடுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பையனா உங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி மானத்தையே வாங்கிறாங்க நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன காதல் பிரச்சனையால அண்ணந்தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல இந்த பிரச்சனையால ரெண்டு குரூப்புமே பிரிஞ்சுட்டாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவோட சித்தப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே யார் பெரிய ஆளு யாருக்கு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஊர் முழுக்க திரும்புற பக்கம் எல்லாமே கலவரமா தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட மூல காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் இந்த பிரச்சனைக்கும் பக்கத்தூர் காரனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நின்னா அந்த இடத்துல அவரோட சித்தப்பா இருக்காரு அப்ப ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு சித்தப்பா கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் பையனுக்கு தரானா உனக்கு தரானா அப்படின்றது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவே நம்ம சித்தப்பா எதிர்த்து நிக்கிறாரு இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப சித்தப்பாக்கு ஏகப்பட்ட ரோடிகள் இருப்பாங்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்களை இறக்கிட்டாங்க சித்தப்பாவா போடுற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கரெக்டா தடுத்து நிறாரு அப்ப சித்தப்பாக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் வந்து

முன்னாடியுமே மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோக்கு முற்றுப்புள்ளி புள்ளி வச்சுட்டாரு கடைசியில அந்த ஊர் வழக்கம் போல அனந்தம்பியாவும் அந்த ஊரோட திருவிழாவை எல்லாருமே எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள காதரும் அயினாரும் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க ஜமனோட முக்கியமான தலைக்கட்டு தான் பிரபு அயினாரோட முக்கியமான தலைக்கட்டு ரெண்டு பேரும் அனந்தம்பிங்க இப்ப பிரபுவோட பொண்ணு அந்த அனந்தம்பிங்களுக்கு யாரோட பையனுக்கு தரப்போறாரு தான் அந்த ஊரோட பிரச்சனைக்கு ஆரம்பமா இருக்கு ஆனா பிரபுவோட பொண்ணு நம்ம ஹீரோ தான் லவ் பண்றாங்க அதனால எப்படியாச்சும் ஒருத்தர சமாதானப்படுத்தி படுத்தியே ஆகணும்னு சொல்லி முடியாம போய் சண்டையில் தான் போய் நிற்குது கடைசி நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை அவரே கல்யாணம் பண்றாரு கடைசியில பிரிஞ்சிருந்த அந்த ஊரிய நம்ம ஹீரோ ஒன்னு சேர்க்கறாரு இந்த படத்தோட ஸ்டோரி இருந்தா தான் சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் அண்ட் டிராமாக்கு ஃபுல்ஃபில் ஆன ஒரு படம் தான் இது சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிச்சிருந்தா மறக்காம நம்ம சேலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க